ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பணியில் சேர்ந்த நாள், அந்த ஊராட்சியில் எவ்வளோ நாள் பணிபுரிகிறாங்க, அவங்களுடைய தொடர்பு எண்கள், இந்த தகவல்களை தான் நம்ம ஆர்டிஐ மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க. அது விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இண்ட கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாப்பு, டெக்கொடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சேவை ஆலோசனைகள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நான் ஆர்டிஐ இந்த ஊராட்சி செக்ரட்டரி கேட்டதுல ஒரு பெர்ஃபெக்டா தந்த ஒரு மாவட்டம்னா இந்த மாவட்டம் சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் தந்த PIOக்கள், அதாவது பொது தகவல் அலுவலர் வந்து தெளிவாக நான் என்ன கேட்டனோ அதை அப்படியே அவங்க தெளிவாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல்கள்லாம் வச்சு என்ன பண்ணலாம், ஏன் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, இப்போ கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒரு ஊராட்சியில் 26 வருஷத்துக்கு மேலே ஒரு செக்ரட்டரி வந்து அவங்க சொந்த ஊர்லேயே இருந்துக்கிட்டு பணிபுரிஞ்சுட்டு வர்றாங்க. அப்படிலாம் அவ்வளோ காலங்களாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். ஏன்னா ஒரே பகுதியில் அவ்வளோ நாள் இருக்கிறதுனால ஒரு சிலங்களை பிடிக்கும், ஒரு சில பிடிக்காது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டுனா அரசினுடைய திட்டங்களை வந்து சரியாக அரசினுடைய பார்வையில் அனைவரும் சமம் என்ற நிலையில் போடுறது ரொம்ப கடினம். அப்படிப்பட்ட லாங் டர்மாக இருக்கிறவங்கள இந்த ஆதாரங்களை பயன்படுத்தி நீங்கள் பணி மாறுதல் செய்யவோ, இல்லை சொந்த ஊரில் இருக்கிறவங்களை பணி மாறுதல் செய்யவோ, காலி பணியிடங்களை நிரப்பவோ, இல்லை நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மாவட்டத்தை பார்க்க இருக்கிறோம். அதாவது நமக்கு நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் தகவல் கேட்டதில் மொத்தம் 5 ஒன்றியங்களில் பதில் தந்திருக்காங்க. ஒன்று வந்து செங்கம் ஊராட்சி ஒன்றியம், அடுத்ததா செகண்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து அணக்காவர் ஊராட்சி ஒன்றியம், அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பந்தவாசி ஊராட்சி ஒன்றியம், அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து சேத்துப்பட்டு ஊராட்சி ஒன்றியம், அதுக்கப்புறம் செய்யாறு ஊராட்சி ஒன்றியம். இந்த 5 ஊராட்சி ஒன்றியங்கள்லேருந்து நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே மிக தெளிவாக அழகாக நம்ம கேட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில ஒன்றியங்கள்லேருந்து நமக்கு பதில் வராமல் இருக்கலாம். அப்படி அது அடுத்த கட்டமாக வரும் பட்சத்தில் Part 2 காணொலியாக கண்டிப்பாக வெளியிடுறேன். நம்ம ஒரு 6-7 கேள்வியாக நம்ம பதில் கேட்டிருந்தோம். 6-7 கேள்விகளாக அதுக்கு அவங்க தெளிவான பதில் கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலாளர் பேர் கேட்டிருந்தோம். அவங்களுடைய பெயர் எந்த ஊராட்சி, மிக அழகாக தெளிவாக அவ்வளோ பேர் பேரையும் போட்டு யாரெல்லாம் 3 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்கன்னு தந்துட்டாங்க. இதில் எல்லார் பேரும் தேவையில்லை, அந்த 3 பேர் போட்டால் போதும். ஆனாலும் அவங்க எல்லார் பேரையும் போட்டு அதில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடியவங்க லிஸ்ட் கேட்டிருந்தோம், அது வந்து வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவல். இதை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து பணி மாறுதல் செய்யறதுக்கு மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3 ஆண்டுகளுக்கு குறைவாக, அது இப்போ ரீசெண்ட் பீரியடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்க, இல்லை பணியில் சேர்ந்தவங்க, அந்த விவரம் கிட்டதான் அதுவும் தந்திருக்காங்க. அடுத்தது ஊராட்சி செக்ரட்டரி வந்து தற்போது எந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க பணியில் சேர்ந்த நாள், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 97, 97, 98, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் 99, 97 ஒரே ஊரில் அவங்களாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. காலியாக உள்ள கிராம ஊராட்சியின் பேர், எந்த ஊர்லலாம் ஊராட்சி செக்ரட்டரி இல்லாமல் காலி பணியிடங்கள் கிடக்கு, அதுவும் அந்த டேட்டாவோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சொந்த ஊரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அது கேட்டதும் அதுவும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் உங்கள் ஊராட்சி செக்ரட்டரியுடைய கான்டாக்ட் நம்பர் கேட்டதும் அதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் விட இன்னொரு ஒன்றியத்தில் மிக அழகாக தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இதை பாருங்களேன், இந்த பணியை வந்து கூடுதல் பிறப்பில் இருக்கா, அவங்க முறையாக ரெகுலரில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மிக அழகாக தெளிவாக எல்லா கேள்விக்குமே அந்த வந்து அவங்க கூடுதல் பிறப்பு வழியாக அந்த ஊராட்சியை மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் காலி பணியிடங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பணியில் சேர்ந்த நாள், அதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த ஒன்றியத்தை பார்த்துட்டு இருக்கோன்னா சேத்துப்பட்டு.
இன்னொரு ஒரு ஒன்றியத்தை காமிக்கேன், அதில் அவங்க போட்ட தகவல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அந்த பாருங்க, இந்த ஒன்றியம் தான், 3 வருடங்களுக்கு மேலாக ஊராட்சி செயலுடைய விவரங்கள். இந்த 3 செயலியும் 4 வருஷம் 4 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இதில் 5 வருடங்களுக்கு மேலே உள்ள லிஸ்ட் கேட்டிருந்தேன், அதில் தான் ஹைலைட்டு 26 வருஷமா அவங்க பணி சேர்ந்ததுலேருந்து ஒரே ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 26 வருஷம், 26 வருஷம், 26 வருஷம், 23 வருஷம், 24 வருஷம், 26 வருஷம், 25, 27 வருஷங்களா 1997 1970 அவங்க செக்ரட்டரி ஒர்க் சேர்ந்துருக்காங்க. சாரி, அவங்க பிறந்த டேட்டுன்னு நினைக்கிறேன், அவங்க பிறந்த நாள் 1970, அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பித்தே 1997, அதாவது ஒரு 27 வயசில் ஒர்க்குக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 27 வருஷம் ஒரே ஊரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு நல்ல மாமனிதராக இருந்தால் மிகவும் சிறப்பு, ஆனால் ஒரு தலை பட்சமாக செயல்பட்டிருந்தாங்கன்னா 27 வருஷம் ஒரே ஊரில், 27 வருஷம். இந்த தகவல்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் ஒரு பக்கம் அவங்கள நல்லா நல்லவங்களாக இருந்தால் ரொம்ப ஹாப்பி ஆகும். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த பாருங்களா, இதெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. 26 வருஷம் எவ்வளோ நாட்கள் எத்தனை மாதம், மிக தெளிவாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் எனக்கு பதில் தந்த ஊராட்சி செயலாளர் தந்திருக்காங்க இந்த விவரங்களை. சில ஒன்றியங்களில் இந்த பாருங்களேன், காலி பணியிடங்கள் கேட்டிருந்தேன், என்ன ரீசன், பணி நீக்கம் பண்ணிக்காங்க, பணி நீக்கம், பணி நீக்கம், பணி இடம் மாறுதல், பணி ஓய்வு, தற்காலிக பணி நீக்கம், நீண்ட நாட்களாக பணிக்கு வராதவர், என்ன ரீசனுக்காக அந்த ஊராட்சியில் அந்த செக்ரட்டரி இடம் வந்து காலியாயிருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், இதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கொள்ளுங்க. திருவண்ணாமலை மாவட்ட நண்பர்களுக்கு இந்த வீடியோ காணொலியை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல்களை நான் ஏன் பகிர்ந்தேன் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், 3 இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய ஊராட்சிகளை பணி மாறுதல் செய்ய மூவ் பண்ணுங்க, காலி பணியிடங்களை நிரப்பது மூவ் பண்ணுங்க, அப்புறம் சொந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணுறவங்கள மூவ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஒன்றியத்தில் இல்லை உங்கள் மாவட்டத்தில் எந்த செக்ரட்டரிக்கெல்லாம் கான்டாக்ட் நம்பர் வழங்கலையோ அரசு சார்பில் அதை வழங்குவதற்கும் நீங்கள் மூவ் பண்ணுங்க. இந்த 4 கோரிக்கைகளை நீங்கள் குறிப்பிட்டு இந்த RTA ஃபைலையும் நீங்கள் PDF ஃபைல பிரிண்ட் அவுட் எடுத்து இணைத்து உங்களுடைய BDO அப்புறம் உதவி இயக்குனர், மாவட்ட ஆட்சியர், சென்னையில் உள்ள டைரக்டர் இவங்களுக்கு வந்து நீங்கள் தபால் அனுப்புனீங்கன்னா, இப்போ தேர்தல் விதிமுறைகள் இருப்பதனால எந்த ஒரு பணி மாதிரி செய்ய முடியாதுன்னு வரும். அப்போ தேர்தல் விதிமுறைகள் முடிந்ததுக்கப்புறம் அடுத்த மாதம் நினைவூட்டல் மனு அனுப்புங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக இந்த நீங்கள் அனுப்ப கோரிக்கை வெற்றி பெறவில்லை என்றால் RTA மனு அனுப்பி உங்களுடைய மனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு சொல்லி விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேளுங்க. இப்போ நம்ம எப்படி அந்த செக்ரட்டரியிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேட்டோமோ, அப்படி நீங்கள் அனுப்பின மனுக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த தகவல்களையும் RTA மூலமாக கேட்டு சக்ஸஸ் பெறுங்க. ஒருவேளை நீங்கள் அனுப்பி இது சக்ஸஸ் பெற்று விட்டீர்கள் என்றால் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த தகவல்களை எனக்கு தெரியப்படுத்தினா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ஒரு காணொலியாக பதிவிடுறேன். அடுத்து இன்னும் நம்ம பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து வரும் நாட்களில் பதிவிட இருக்கும், டைம் கிடைக்கும் பட்சத்தில் விரைவாக அதை அப்லோட் பண்ணி எல்லாமே காணொலிகளை ஷேர் பண்ண நான் விருப்பப்படுறேன். அடுத்த ஒரு நல்ல வேலை சந்திப்போம். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.